அதிரடி நான்கு பயங்கரவாதிகளை வீழ்த்திய வீரர்கள் மற்றும் சீன கடற்படையின் வான் பாதுகாப்பு வளையத்திற்குள் நுழைந்த அமெரிக்க விமானங்கள் ஆகியவற்றை பற்றி இக்காணொலியில் பார்ப்போம். சீன கடற்படை பெரிய அளவில் போர் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த வேளையில் கடற்படையின் வான் பாதுகாப்பு வளையத்திற்குள் ஒரு அமெரிக்க குண்டுவீசு விமானங்கள் நுழைந்துள்ளன. அத்துமீறல் என்று வர்ணிக்கப்படும் இந்த சம்பவம் சீன கடற்படை பெரிய அளவில் போர் பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் போது நடந்துள்ளது. பாதுகாப்பு வளையத்திற்குள் நுழைந்தது அமெரிக்காவின் B-1B குண்டுவீசு விமானங்கள் ஆகும். இது போன்ற விமானங்களை அமெரிக்கா வழக்கமாக உளவு பணிகளுக்கு அனுப்பாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் பதுங்கியிருந்து நாசு வேலைகளில் ஈடுபடும் பயங்கரவாதிகளை ஒழிக்க ராணுவம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ராணுவத்தின் தேர்தல் வேட்டையில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். எனினும் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர். இதனால் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜம்மு மாவட்டம் நக்டோரா நகரில் உள்ள பான் சுங்கச்சாவடி அருகே இன்று அதிகாலையில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. அப்பகுதிக்கு ஏராளமான ராணுவ வீரர்கள் விரைந்தனர். பயங்கரவாதிகள் இருக்கும் பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஏற்பட்ட சேத விவரம் குறித்த தகவல் வெளியாகவில்லை. மோதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் நீடிக்கிறது.